வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் நடக்கும் யுத்தம் உக்ரைன் ராணுவத்திற்கு பல நகரங்களையும் சிறு நகரங்களையும் கிராமங்களையும் பெற்றுக் கொடுத்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் கட்டாய ராணுவ ஆட்சேர்ப்பு உத்தரவு இதுவரை ரஷ்ய ராணுவத்திற்கு உக்ரைனில் எந்த அனுகூலத்தையும் கொடுக்கவில்லை. மாறாக கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனில் ரஷ்ய ராணுவத்திற்கு இழப்புகள் தான் தினம் தினம் அதிகமாகிறது. அப்படியிருந்தும் இந்த யுத்தம் அடுத்த ஆண்டும் தொடரும் என்பதற்கான அறிகுறிகளே இப்போது காணப்படுகின்றன. ரஷ்யா யுத்தம் புரியும் உக்ரைனின் நான்கு பிராந்தியங்களிலும் முழுமையான வெற்றியினை ரஷ்ய ராணுவத்தின் ஆட்பலம் மற்றும் ஆயுத பலம் பெற்றுக் கொடுக்காது என்பது இப்போது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தம்மிடமுள்ள முழுமையான இராணுவ பலத்தை வைத்து உக்ரைனில் ஒரு இராணுவ வெற்றியை பெற முடியாது என்பதை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் புரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளம்தான் கட்டாய ஆழ்திரட்டல். அதாவது ரஷ்ய இராணுவத்திற்கு மேலும் பலத்தை சேர்க்க வேண்டும் என்பதை அவர் நன்றாக புரிந்து வைத்துள்ளார். உக்ரைன் இராணுவம் இப்போது ரஷ்ய இராணுவத்தின் மீது தெற்கு உக்ரைனிலும் கிழக்கு உக்ரைனிலும் ஒரே நேரத்தில் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இதிலிருந்து ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் யுத்தம் புரிவதற்கு தேவையான படைபலம் அவர்களிடம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த யுத்தத்தில் ரஷ்ய இராணுவத்திற்கு இல்லாத பல அனுகூலங்கள் உக்ரைன் இராணுவத்திற்கு உண்டு. அவற்றில் ஒன்று ஆயுதங்கள். 8வது மாதமாக நடக்கும் இந்த யுத்தத்தில் 8 மாத காலமாக ரஷ்யா தொடர்ந்து ஆயுதங்களை பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறது. தோட்டாக்கள், ஏவுகணைகள், ராக்கெட்கள், ஆட்லர் ஷெல்கள் தினமும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படி பயன்படுத்தப்படும் போது மேலும் மேலும் ஆயுதங்கள் உக்ரைனுக்கு உள்ள ரஷ்ய இராணுவத்திற்கு போய் சேர வேண்டும். அந்த ஆயுதங்கள் ரஷ்யாவின் கையிருப்பில் இருந்துதான் போக வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தில் உக்ரைனுக்குள்ள அனுகூலம் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் மேலை நாடுகளால் உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனில் யுத்தத்தை தொடங்குவதற்கு முன்பே அந்த விஷயம் அமெரிக்காவாலும் நேட்டோவாலும் கூறப்பட்டு விட்டது. உக்ரைனுக்குள் யுத்தத்தை ரஷ்யா தொடங்கினால் ரஷ்ய இராணுவம் மீது தாக்குதல் நடத்துவதற்கு உக்ரைனுக்குள் ஆயுதங்கள் கொடுப்போம் என்று 30 நாடுகளின் நேட்டோ அமைப்பு பல தடவைகள் எச்சரிக்கை செய்தது. 30 நாடுகள் கொடுக்கும் ஆயுதங்களையும் மீறி ரஷ்ய இராணுவம் ஜெயிக்கும் என்று புட்டின் நம்பியதால் தான் அவர் உக்ரைனுக்குள் யுத்தத்தை தொடங்கினார். அதாவது உக்ரைன் என்ற ஒரு நாட்டின் இராணுவம் அதற்கு 30 நாடுகளின் ஆயுதங்கள் எதிரே ரஷ்யா என்ற சமன்பாடு யுத்தத்திற்கு முன்பே புட்டினுக்கு புரிய வைக்கப்பட்டிருந்தது. அப்படியிருந்தும் ரஷ்யாவுக்கு எதிராக 30 நாடுகள் என்று ரஷ்ய ஊடகங்களில் அலறுபவர்கள் பிப்ரவரி 24ஆம் தேதிக்கு முன் செய்தி பார்க்கும் பழக்கமற்றவர்கள் அல்லது ஞாபக மறதியற்றவர்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். உக்ரைனுக்குள் யுத்தம் புரியும் ரஷ்ய இராணுவம் ஆட்பலம் என்ற விஷயத்தில் திணறுகிறது என்பதை மிக தெளிவாகவே அங்கு நடக்கும் காட்சிகள் காட்டிவிடுகின்றன. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் வடகிழக்கு உக்ரைனில் உள்ள கார்கிவ் பிராந்தியத்தில் ரஷ்ய இராணுவம் தோல்வியிட்டு அங்கிருந்து வெளியேறியதுதான். கிழக்கு உக்ரைனிலும் தெற்கு உக்ரைனிலும் ரஷ்ய இராணுவத்திற்கு பின்னடைவுகள் ஏற்பட்ட போது அதிக அளவில் துருப்புகள் தேவைப்பட்டார்கள். அங்கு தேவைப்பட்ட ஆட்பலத்தை ரஷ்யாவிலிருந்து அனுப்பும் அளவுக்கு ரஷ்ய இராணுவத்திடம் போதிய அளவு ஆட்பலம் இருக்கவில்லை. இதனால் கார்கிவ் பிராந்தியத்தில் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை தக்க வைத்துக் கொண்டு நின்ற துருப்புகளின் கணிசமான துருப்புகளை தெற்கு உக்ரைனுக்கும் கிழக்கு உக்ரைனுக்கும் நகர்த்தியது ரஷ்ய இராணுவம். அதனால் கார்கிவ் பிராந்தியத்தில் ரஷ்ய இராணுவம் பலமடைந்தது. ஒரு சில தினங்கள் தாக்குதல் நடத்திய உக்ரைன் இராணுவம் கார்கிவ் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றி வெற்றி பெற்றது. இந்த 8 மாத கால யுத்தத்தில் உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தை கைப்பற்றுவதற்காக ரஷ்ய இராணுவம் பல 1000 துருப்புகளை பலி கொடுத்தது. 1000கணக்கான ஆயுதங்கள், இராணுவ சாதனங்கள், இராணுவ வாகனங்கள் இழக்கப்பட்டன. ரஷ்ய இராணுவத்தின் சூட்டுவலு 7 மாத காலமாக கார்கிவ் பிராந்தியத்தில் பயன்படுத்தப்பட்டது. அந்த அளவுக்கு ரஷ்ய இராணுவம் பலம் இழக்கப்பட்டு அதனால் இப்போது ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ள பலன் என்ன? கிடைத்த வெற்றி என்ன? 0 என்பதுதான் கிடைத்துள்ளது. கார்கிவ் பிராந்தியத்தை முழுமையாக கைவிட்டு பின்வாங்கி சென்று விட்டது ரஷ்ய இராணுவம். கார்கிவ் பிராந்தியத்தில் இழக்கப்பட்ட இராணுவ பலத்தை அப்படியே கிழக்கு உக்ரைன் பக்கமாக திருப்பியிருந்தால் ஒருவேளை டொன்பாஸ் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றி இருக்கலாம். இதுதான் அகலக்கால் வைப்பது என்ற தவறான இராணுவ திட்டமிடல். ஆனால் கதை இங்கே முடியவில்லை. உக்ரைனின் கெர்சன் பிராந்தியத்தில் தொடர்கிறது. ரஷ்யாவின் இராணுவ பலம் அங்கே தொடர்ந்து இழக்கப்படுகிறது. டொன்பாஸ் பிராந்தியத்தில் துருப்புகளும் இராணுவ சாதனங்களும் போதாது என்று கட்டாய ஆட்சேர்ப்பு நடக்கிறது. இந்த யுத்தத்தின் திட்டமிடலாளர் யார்? யாராக இருந்தாலும் விரைவில் யாரோ ஒருவர் அடையாளம் காட்டப்பட்டு பலியாடு ஆக்கப்படுவார். பலியாடு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கி சோய்குவாகவும் இருக்கலாம்.